என்ன சார், இன்னும் அந்த கிஃப்ட் எரிஞ்ச கவலையிலேயே இருக்கீங்களா? ஆமா பூங்குடி, அந்த கிஃப்ட் எரிஞ்சது என் மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. தீபிகா மேல எனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அவ என் மேல அதிக பாசம் வச்சிருக்கா. அதான் நான் சின்ன வயசுல யூஸ் பண்ண பொருள் எல்லாம் எடுத்து இத்தனை வருஷமா அதை பாதுகாப்பா வச்சிருக்கா. அது வெறும் கிஃப்ட் மட்டும் இல்லை, என்னோட அழகிய நினைவுகள். அதாவ எனக்கு திருப்பி கொடுத்துருக்கா பூங்குடி. ஆனா அவ திருப்பி கொடுத்த கிஃப்ட என்னால பத்திரமா வச்சுக்க முடியலன்னு நினைக்கும் போது கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அப்படிதான் நினைச்சு ரிலாக்ஸ் ஆக முடியல பூங்குடி. சார், நீங்க இத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இதோட வந்த. என்ன இது? உங்களுக்காக தான் சார், பிரிச்சு பாருங்க.